Hi friends, இது உங்கள் சவுத் சைட் கிச்சன். இன்றைக்கி நம்ம பணப்பாற டிஷ் வந்து பூண்டு தொக்கு, ஒரு சூப்பரான ஒரு பூண்டு தொக்கு. இது வந்து நம்ம ஊறுகாய் மாதிரி ரொம்ப புளிக்கிறது, உப்பு ஜாஸ்தி அதை அப்படிலாம் பண்ணுறதில்ல, அளவான உப்பு அளவான புளிப்பு. இது நீங்கள் தயிர் சாதத்துக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து தோசை கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி, ஏன்னா நான் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு வந்து நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்றது கூட சாப்பிட்லாம், அந்தளவுக்கு ஒரு டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. சரி வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வெள்ளைப்பூடு தொக்கு செய்கிறதுக்கு ஒரு 300 கிராம் வெள்ளைப்பூடை வந்து நல்லா உரித்து வச்சுருக்குறோம். இது வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பொடிசானா ரொம்ப பொடிசாக இல்லை, பெரிய பெரிய பூடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இதிலேருந்து ஒரு 50 கிராம்ஸ் தனியாக எடுத்து மிக்சியில் வச்சு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு அதில் வந்து தொக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து ஒரு 50 கிராம் எடுத்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. புளி வந்து ஒரு 150 கிராம் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அந்த புளி தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. தனி மிளகாய் பொடி ஒரு 2 to 3 ஸ்பூன் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம், அதாவது ரெட் சில்லி பவுடர். மஞ்சள் தூள் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் வெந்தயப்பொடி அது ஒரு சின்ன ஸ்பூனுக்கு, அது ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு. பெருங்காயத்தூள் கொஞ்சம். தாளிக்கிறதுக்கு வந்து தனி கடுகுங்க, உளுந்தம்பருப்பு சேர்க்காமல் தனி கடுகு வந்து தாளிக்கிறதுக்கு. நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு. பூண்டு வந்துங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிறதுன்னு தேவையில்லை, ஒரு 2-3 சுற்று சுற்றிட்டு அப்படியே நீங்கள் எடுத்துடலாம். ஃபைன் பேஸ்ட் அவசியம் இல்லை. ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க, ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. வெறும் கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்க்கக்கூடாது. கடுகு அந்த வெடிக்கிற சத்தம் கேட்டுருச்சு. ஸோ இந்த டயத்தில் வந்து நம்ம கார்லிக் வெள்ளைப்பூடை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் பெரிய பூடாக இருந்தால் கட் பண்ணிக்கோங்க, சின்ன பூடாக இருந்தால் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். இந்த பூடு வந்து வெள்ளைப்பூடு வந்து கார்லிக் வேகிறதுக்கு ரொம்ப டைமெல்லாம் ஆகாதுங்க, ஒரு 4 to 5 மினிட்ஸ்லேயே வந்து அது பாயில் ஆகிடும். நீங்கள் ஒரு பீஸ் எடுத்து நசுக்கி பாருங்கள், பாயில் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அடுத்த ப்ராசஸ் போயிடலாம். கார்லிக் வந்து நல்லாவே பாயில் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து புளித்தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிடலாம். இது ஆயில் வந்து என்னன்னு தெரில, ஃபஸ்ட்டில் வந்து முறமுறையாக வந்தது, இப்போ நம்ம புளித்தண்ணி ஊற்றின உடனே அது அடங்கிருச்சு. ஒரு புது ஆயிலாக என்னன்னு தெரியல, நல்லெண்ணெயான்னு தெரியல. இப்போ வந்து அதில் மஞ்சள் தூள் ஒரு சின்ன பிஞ்ச், அப்பப்போ கலரி விட்டுக்குங்க. நமக்கு நல்லா வந்து இந்த தண்ணி வந்து நல்லா வத்தணும், அது எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் மேலே ஆயிரும். சால்ட்டு தேவையானாலும் போட்டுக்கலாம். அப்பப்போ கலரி விட்டுருங்க, ஏன்னா அடிப்பிடிச்சிடக்கூடாது. ஓரளவு வத்திருச்சிங்க. நமக்கு ஏற்கனவே அடுத்து வந்து ரெட் சில்லி பவுடர் மிளகாய் பொடி போடுறோம். ஸோ அந்த நமக்கு அந்த
ஸ்மெல்லாம் போகணும், வத்தப்பொடி ஸ்மெல்லாம் போகணும். அதனால் நீங்கள் ஒரு 3 மினிட்ஸில் வந்து அந்த வத்தனோடையும் நம்ம மிளகாய் பொடி போடலாம். ரெட் சில்லி பவுடர் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன், 2 to 3 ஸ்பூன். இதுவே காரம் கரெக்டாக இருக்கும். வெந்தய பொடி 1 சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் வச்சுக்கோங்க. ஏங்க, அந்த பூண்டு தொக்கு வந்து நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு 20 டேஸ் வரைக்கும் அழகாக வச்சுருக்கலாம். நீங்கள் இல்லை அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி செஞ்சிங்கன்னா ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் வரைக்கும் அழகாக வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஏன்னா பூண்டு வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஊறுகாய் சாப்பிட்றதுக்கு பதில் இது சாப்பிட்றதா ரொம்ப நல்லது. நல்லா ஆயில் பிரிஞ்சு வருது. நமக்கு வந்து அந்த மிளகாப்பொடி ஸ்மெல் போகணும். மிளகாப்பொடி ஸ்மெல் போயிடுச்சுன்னா நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னர் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேங்க, அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சூப்பரான பூண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சிங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.